இதனுடைய எசன்ஸ் த ஐடியா தட் தே ஆர் இன்சிக்னிஃபிகண்ட் அண்ட் ஸ்மால் இன் த ஏரியா ஆஃப் லேர்னிங் அண்ட் கம்யூனிகேஷன். கற்றல் மற்றும் தன்னுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதில் இவர்கள் குறைபாடு உள்ளவர்களாகவும் முக்கியமற்றவர்களாக இருப்பதாக தனக்கு ஒரு எண்ணம் இருப்பதாக இருப்பது தான் வேரிட்டா பாஸ்பார்க்கியத்தினுடைய சாரம். அவை இப்ப நீங்க ஜென்ரலாக கேள்வி கேட்கலாம், எந்த கேள்வி வேணா கேட்கலாம். செந்தில்குமார் சேலத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் இப்ப நம்ம இது ஒரு தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம ஒரு மெடிசன் பத்தி சொல்றீங்க சார், அதை நம்ம அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். இப்ப இதே இது வந்து நம்ம ஒரு ரூபிக், சப்போஸ் இப்ப நமக்கு இதோட ஈஸியா பெற ஒரு ரூபிக்ல அந்த மெடிசன் வருதுன்னா அதுல இருந்து அப்படியே நம்ம போக முடியுமா சார்? பண்ணிக்கலாம், கட்டாயமா எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். அந்த டிசீஸ பொறுத்து ரூபிக் பொறுத்து நம்ம அதுக்குள்ள போய் கூட நம்ம அதுல இருந்து இருக்கு டிராவல் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். நீங்க எப்பொழுதும் இது எடுக்கும் போது என்னன்னா அந்த தீமும் கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஓகே. அப்புறம் லாக்டிக் ஆசிட பத்தி கேட்டீங்க. லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொன்னா கேர்லிஷ் அப்படின்னு அர்த்தம். அவங்க ரொம்ப வயதான பேர் கூட அவங்கள வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து கேர்லிஷ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சைல்டிஷ் ஆட்டிடியூடு உள்ளது தான் லாக்டிக். அந்த லாக்டிக்கும் பேரட்டாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறனால தான் அந்த கேள்வி இதுக்கு முன்னாடி கேட்டாங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அது லெஸ் ஈகோ, அது மோர் ஈகோ. பேரட்டா வந்து ஈகோ அதிகமாக இருக்கும், லாக்டிக் ஆசிட்ல ஈகோ கம்மியாக இருக்கும். லித்தியத்துக்கும் இதே தான் பொருந்தும், லித்தியத்துக்கு லெஸ் ஈகோ, பேரட்டாக்கு அதிகமான ஈகோ. சார் வணக்கம் சார். சார் இப்போ ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாம ஜஸ்ட் அவங்க வந்து வெயிட் கூடணும் அல்லது வெயிட் குறையணும் அப்படின்னு கேட்கறாங்க, அவங்கள எப்படி சார் நம்ம அப்ரோச் பண்ணலாம், வெயிட் ஏறணும் அப்படின்றாங்க சார். இதுக்கான மருந்துகள்லாம் நீங்க தான் தேடணும், ரெப்பர்டரி எல்லாம் பயன்படுத்தணும், அல்ல ஒபிசிட்டின் இருக்கு அதை போய் பார்க்கணும். இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து எப்படின்னா ரெப்பர்டரியில இருக்கு, மெட்ரியா மெடிக்கல் இருக்கு. இதை நம்ம தேடி படிக்கிறதுக்கு பார்க்கணும், வேற டிசீஸ்னால இந்த நோய் வந்திருக்கான்னு பார்க்கணும், தைராய்டினால உடல் குண்டாயிருக்கா ஒல்லியாயிருக்கான்னு பார்க்கணும். அப்ப அந்த தைராய்டை சரி பண்ணும் போது தான் சரியாகும். தைராய்டை சரி பண்ணணும்னா அந்த பேஷண்ட்டை முழுமையாக படிக்கணும், அது மூலமாக தான் நீங்க மருந்து எடுக்க முடியும். ஒபிசிட்டி அதெல்லாம் கொஞ்சம் நீங்க படிச்சு நல்ல அவங்களுடைய நேச்சுரல் டிஸ்போசிஷன் இருக்கும் பாருங்க, இயற்கையான குணம், அந்த இயற்கையான குணத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஒபிசிட்டிங்கிற சாப்டரையும் பயன்படுத்தி, ஜென்ரலிட்டியில ஒபிசிட்டின்னு இருக்கும் அதையும் பயன்படுத்தி நீங்க மருந்து எடுக்கலாம். சார் ஜெயக்குமார் சேலம் பேசுகிறேன். சொல்லுங்க சார். ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன் சார், இந்த வாட்ஸ்அப்ல அந்த 62-62 வயது அம்மாவுக்கு வந்து COVID-19 ஏசிம்டோமேட்டிக் இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து அதுக்கு வந்து கேம்பர் 200 கொடுத்துருங்க சார். அது எந்த கான்செப்ட் வச்சு கொடுக்கலாம் சார்? எல்லாருக்குமே அந்த மாதிரி கொடுக்கலாமா சார்? அது இருந்தால் எல்லாருக்கும் உபயோகமா இருக்கு சார். சார் அது ஏசிம்டோமேட்டிக் தான் கேம்பரா தரணும்னு அவசியம் இல்லை. ஏசிம்டோமேட்டிக்கே என்னன்றதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இட் இஸ் எ கன்ஃபார்ம்டு COVID-19 கேஸ். கார்பரேஷன் பார்த்தது அல்ல, பிரைவேட்டு ஹாஸ்பிட்டல்லையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, COVID-19 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ரிப்போர்ட்டும் வந்து அவங்க உறவினர்கள் பார்த்து எனக்கு ஃபோனில் சொல்கிறாங்க, ஆமாம் சார் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஆத்தன்டிகேட்டட் லேபில் தான் பார்க்குறாங்க. இப்படி இருக்கும்போது ஏசிம்டோமேட்டிக்காக இருக்குல்ல, அது என்ன அப்படிங்கிறது தான் அது ஒரு கேள்வி. அது என்னன்னா அனஸ்தட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கேம்ஃபோரா. அந்த நான் சொல்கிற இந்த சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் கேம்ஃபோரா பயன்படுத்த முடியும். நம்ம COVID-19 ஏதாவது மருந்து சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்க கேள்வி, அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். இல்ல சார் அப்படி இல்ல சார், அப்படி கேட்கல சார். அப்படி புரிஞ்சுக்காது. ஏ சிம்டமேட்டிக் இருந்தா அது வந்து சூட் ஆகுதுங்களா சார்? அது சூட் ஆகும், கொலாப்ஸ் கண்டிஷன்லயும் சூட் ஆகும், மைல்டு கண்டிஷன்லயும் சூட் ஆகும், மாடரேட் கண்டிஷன்லயும் சூட் ஆகும். கிட்டத்தட்ட 60-70% COVID-19 கேஸ வந்து கேம்ஃபோரா வேலை செய்யும், மீதி 30 கேஸ நீங்க கட்டாயமாக இண்டிவிஜுவலைஸ் பண்ணி தான் நீங்க கொடுக்கணும். பெரும்பாலும் வந்து கிட்டத்தட்ட நினைச்சாங்க. உங்க கருத்துக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு சார். நான் வந்து எவ்வளவு குழப்பத்துல இருந்தாலும் நீங்க சொல்ற கருத்து வந்து அவ்வளவு தெளிவா இருக்கு சார். 60-70% கேம்ஃபோரா வேலை செய்யும், மீதி 30 நீங்கள் கண்டுபிடிச்சு மருந்து தரணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்துவத்தை பார்த்து அந்த நோயின் நிலையும் பார்த்து நீங்கள் தரணும். சில நேரத்தில் வந்து 80% கூட கேம்ஃபோரா கவர் ஆகும், நாம பார்க்குற அந்த ஏரியா பொறுத்து, நாம பார்க்குற நபர்களை பொறுத்து. சார் குட் மார்னிங். குட் மார்னிங்.
சார், பேம்தா அப்படிங்கிற ஒரு அந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா பொதுவா இப்ப இருக்கிற மாதிரியே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதாவது ஈகோ வளர்ந்த நிலை, ஆனா அந்த ஈகோ வைத்து கொண்டு அவங்களுடைய பயத்தை மறைக்கிறாங்க, அவங்களுடைய கோபத்தை மறைக்கிறாங்க, அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய எல்லா விஷயத்தையுமே மறைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சமூகம் தான் இப்ப நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரியான சமூகத்திற்கு உங்களுடைய ஒரு அறிவுரை என்ன சார்? அதுலதான் நீங்க பேரட்டால அந்த கான்செப்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஹைட் இருக்கு, சைனஸ் இருக்கு, ரைட்டுங்களா? நீங்க சொன்ன வார்த்தை குறைபாடு இருக்கு, ரிட்டார்டர் இருக்கு, இப்ப ரிட்டார்டர் க்ரோத் இருக்கு, குறைபாடுகள் இருக்கு, லேர்னிங் எபிலிட்டி, டிசபிலிட்டி, பேரட்டா பாஸ் வரைக்கும் உறவுல உறவாட முடியாதது, நகைப்புக்குள்ளாக்குறது, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் மறைச்சு வாழ்ற எல்லாமே இந்த பேரட்டா கான்செப்டுக்குள்ள இருக்கு. இந்த பேரட்டா கான்செப்ட்ல உள்ள இந்த மனிதர்களை நீங்க என்ன புரிய என்ன சொல்லி நீங்க புரிய வச்சாலும் அவங்களால புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்க சேஃபர் ஜோன்ல இருக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு பிசிக்கல் ஃபோர்ஸா மாறிடுச்சு. அவங்க பேரட்டா கார்போ பேரட்டா குரூப்பாகவே மாறிட்டாங்க, கன்சாலிடேட் ஆகிட்டாங்க. இந்த கன்சாலிடேஷனை உங்க மொழியினால, உங்களுடைய ஐடியாக்கள்னால, உங்களுடைய சிந்தனையினால அவங்கள சரி பண்ண முடியாது. வேணா ஒரு நல்ல உறவை உண்டாக்கலாம், அவங்ககிட்ட ஒரு பேணி காக்கலாம். அதுக்கு நாம சில கருத்துக்களை சொல்லி அவங்கள ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்ய முடியும். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஆனா அவரை முழுமையாக மாத்தணும்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மருந்தினுடைய உதவி தேவை. அப்ப வெறும் இந்த பேரட்டாங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கூடாது. அவங்க குறைகளை மறைப்பதற்காக செய்யறாங்கன்னா பல்வேறு மருந்துகள் வந்து குறைகளை மறைப்பதாக இருக்கு. அதுல பேரட்டாவும் ஒன்று, பேரட்டாவும் ஒன்று, பேரட்டாவே அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. பேரட்டாவும் ஒரு மருந்து. வளர்ந்த நிலை இல்லையா சார்? இல்ல என்னன்னா அதுதான், அதனாலதான் அது என்னன்னா குறைபாடு உள்ளது, ஈகோ அதிகமாக உள்ளது, அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பதற்கு பயப்படுறது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி லீடர்ஷிப் எடுப்பதற்கு பயப்படுறது, பவர் எக்ஸசைஸ் பண்றதுக்கு பயப்படுறது. அப்படிலாம் இருந்தாதான் அது பேரட்டா. அது இல்லைன்னா பேரட்டா இல்லை, பேரட்டா இல்லை. நன்றி சார், நன்றி சார். வணக்கம். இதுல ஒரு சந்தேகம் சார். அதாவது வழிபாட்டு ரீதியா வந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்கல்ல சார். ஆன்மீகமே கிட்டத்தட்ட ஒரு வகையான வாழ்க்கையில இருந்து தப்பிப்பதற்கான ஒரு நிலைப்பாடு தான். எல்லாமே நீங்க எடுக்கிற எந்த நிலைப்பாடும் எல்லாமே அதுதான். உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டுருவாங்க, அப்பதான் நீங்க சாமியும் கும்பிடுவீங்க, சாமி சாமின்னு சொல்லுவீங்க. இது வந்து இந்திய சமூகத்துல இதெல்லாம் நடக்கும். ஆனா அவரு எதுக்காக ஆன்மீகத்துக்கு போனாருன்னு கேட்டாதான் நம்ம உண்மை நிலவரம் தெரியும். அதுல இருந்துதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆன்மீகங்கிறது ஒரு ஸ்கிரீன், அவ்வளவுதான். வசதியா இருக்கும். அதை எடுப்பதில் நான் தவறு நான் சொல்லவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன். அவர் ஹோமியோபதி கரிக்குலம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஃப்ளவர் ரெமடி மட்டும் வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணிடுவேன், அதை வச்சு நான் உலகத்தை சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்வதெல்லாம் போய் அதுக்கு லிமிட்டேஷன் உண்டு. கம்பேர்ட் டு இப்ப ஹோமியோபதியை பொறுத்து பாத்தீங்கன்னா ஹோமியோ இது ஃப்ளவர் ரெமடி வந்து லிமிட்டேஷன் ரொம்ப இருக்கு. அதுக்கு வந்து ஸ்கோப் ரொம்ப கம்மி. ஹோமியோபதிக்கு ஸ்கோப் அதிகம். 38 மருந்துல ஒரு மனித குலத்தை அடைக்கிற முடியுமானா ரொம்ப கஷ்டம். காம்பினேஷன் மருந்து அதிகமா இருக்கு. ஒரு சில ஃப்ளவர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டா வந்து ஒரு சில நிகழ்ச்சிகள் நமக்கு இந்த மாதிரி நடக்கும், இல்ல நம்மளோட பெர்செப்ஷன் வந்து டிஃபரெண்டா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்பலாம்? இந்த மெடிசனை எடுத்துட்டு நம்ம படிச்சா நல்லா படிப்போறோம், இல்ல இந்த இந்த மெடிசன் எடுத்துட்டு நம்ம ஒரு வேலையை செஞ்சா அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவா நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களோ, அது எந்த அளவுக்கு நம்ம நம்பலாம் சார்? அதை வந்து முழுமையா நம்பாதீங்க, அவ்வளவுதான் என்னோட கருத்து.
இது ரயில்வே டிக்கெட் வேணா இது எடுத்துட்டு போனீங்கன்னா ரயில்வே டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஃப்ளூக்கில் நடக்கிற விஷயம். அப்படிலாம் ரொம்ப கார்லேட் பண்ணாதீங்க, அப்படிலாம் சாத்தியங்கள் ரொம்ப குறைபாடு கம்மி, அந்த மாதிரிலாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நம்புறேன். நன்றி சார். நன்றி சார். அஜித்துக்கு மார்க்கெட் இருக்க மாதிரி ஆர்வச்சுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆர்வச்சு பத்தி கேக்குறீங்க. நான் இந்த ஸ்கால்டன் எடுத்துட்டு இருக்கிறதுனால நியாய தர்மங்கள்லாம் இருக்கு, பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால யோசித்துட்டு நானே எடுக்கலாங்கிற முயற்சியில இருக்கிறேன். அதனால கொஞ்சம் அவசரப்படாதீங்க. சார் வணக்கம். சார் இப்போ இந்த பேரிட்டா பாஸ்போரிக்கத்துல வந்து நீங்க சொன்னீங்க வந்து அந்த கேரக்டருக்கு வந்து படிப்பு சரியா வராததுனாலையும் ஒரு கேஸ் சொன்னீங்க, படிப்பும் சரியா வராது ஒரு பணத்தை கூட சரியா என்ன தெரியாது அந்த மாதிரி ஒரு கேஸ் சொன்னீங்க இல்லைங்களா. இப்போ ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிப்பறிவு இருக்காது ஆனா வாழ்க்கையில பொது அறிவு வியாபாரத்துல நல்லா ஜெயிப்பாங்க ஆனா படிச்சிருக்க மாட்டாங்க, கை நேரம் தான் வச்சிருப்பாங்க ஆனா பெரிய பெரிய தொழில் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி அவங்கள வந்து இந்த கேட்டகரியில வைக்க முடியாது. படிப்பதற்கு வாய்ப்பே இல்லாம ஒருத்தர் வந்து எல்லா விவரமும் இருந்து புக்க படிக்க தெரியல, எழுத தெரியல, கையெழுத்து போட தெரியலன்னா அவரை வந்து பேரட்டா பாஸ் பறிக்கமா வைக்க முடியாது. ஓகே ஓகே, அதுதான் கேட்டேன். ஏன்னா இது அறிவு சம்பந்தமா இருக்கிறதுனால அப்ப அதுல மட்டும் ஜெயிக்கிறாங்க, இதுல தோக்குறாங்களா? அப்ப எதனால அந்த ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் செந்தில்குமார் சேரத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் அந்த ஃபாதர் அந்த கார் கல்கேரியா கார்ப்ல இருந்து ஃபாதர் திங் சொன்னீங்க சார். இப்ப நான் அவருக்கு முன்ன கேள்வி கேட்ட போது அப்பா இல்ல அவருக்கு அப்படின்னு சொன்னேன், அப்பா கூட குடுக்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன், அதாவது அப்பாவை பத்தியான பேச்சு களம் இருந்தால். சரிங்க. அதாவது அப்பா இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் சார். அப்பாவுடைய ஃபாதர் ஃபிகர் இருந்திருந்தா நான் வந்து என் வாழ்க்கையில முன்னேறி வந்திருப்பேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கும், நான் நல்ல ஒரு அரவணைப்போட இருந்திருப்பேன், நல்ல முயற்சியோட நான் முன்னேறி வந்திருப்பேன், எனக்கு ஒரு கைட் பண்றதுக்கு எனக்கு அப்பா இல்லை. பாத்தீங்களா, இங்க அப்பாவோட பேச்சு களம் தான் இருக்கு. அப்படின்னா நான் சொல்லுவது புரிஞ்சுக்கணும், பேச்சு களம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதை நோக்கியே அதை நோக்கியே பேச்சு இருக்கு அப்படின்னு சொன்னா அது கார்போனிக்கும் எலமெண்ட்டை சொல்றாங்கன்னு அர்த்தம். சார் சப்போஸ் மற்ற எல்லாமே நமக்கு கரெக்டா வருது, அந்த அப்பாவை பத்தி நீங்க சொல்ற மாதிரி அந்த களம் இல்லைன்னா கூட நம்ம அது அப்ளை பண்ணலாங்களா? இன்கேஸ் அதை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு இருக்கு, அது சிலதெல்லாம் இல்லாம இருந்தாலும் அப்பா இல்லைங்கிற ஒரு அப்பாவா இல்லைங்கறத இவர் என்ன ஃபீல் பண்றாருங்கிறத வச்சுதான் வருது. அவசியம் இல்ல சார், இதுதான் பிடிவாதம் சொல்றது, ஹோமியோபதியின் பிடிவாதம் அர்த்தம். அதனால இந்த ஹோமியோபதியில அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா எல்லாத்தையும் கரெக்டா எல்லாத்தையும் ஃபிட் ஆகுது அப்படின்லாம் பார்க்க வேண்டியது. கீப்பிங் ஒன் செல்ஃப் அலூஃப் ஈவன் அம்மா அப்பாட்ட கூட பேசாமக்கி, பிரதர் சிஸ்டர்ஸ்ட்ட கூட பேசாமக்கி, அவன் அவன் பொண்டாட்டி அப்படிங்கிறப்பல மாத்திரம் ரெண்டு பேர் மாத்திரம் இருக்காங்க அப்படின்னா அது என்ன கேரக்டர் சார்? என்ன அது மட்டும் பத்தாது. அதாவது தான் தான் இப்ப இப்படி எடுத்துக்கோமே, ஒரு காலி பைக் பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னா தான் தனது குடும்பம் பளபளப்பு ரொம்ப முக்கியம். நம்ம புரியுற மொழியில சொல்லணும்னா பந்தாவான வாழ்க்கை, ஒரு பகட்டான வாழ்க்கை அப்படி இருந்தா அது காலி பைக் உரமேட்டம்.
வெரஸ் சொசைட்டில இருந்தே கொஞ்சம் ஒதுங்கி கீப்பிங் ஹிம்செல்ஃப் அலூஃப். நீங்க சொன்னீங்களா இந்த ஆன்மீகம் எஸ்கேபிசத்துக்காக வேண்டி போறாங்கன்னு அந்த மாதிரியும் போயிடுறாங்க. இல்ல அதாவது நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னா எஸ்ட்ரேஞ்சு ஃப்ரம் ஃபேமிலின்னு எடுக்கணும். ஆமா, அதுக்கு ரூபிரிக் வந்து எஸ்ட்ரேஞ்சு ஃப்ரம் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துட்டு நீங்க பாக்கலாம். ஆனா அப்படி பாக்குறதுக்கு பதிலா ஏன் நீங்க இவங்களை பிரிச்சு போறீங்க, உங்க எது உங்களை பிரிய வச்சது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். அது உண்மையா இருக்கும். அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த பரேட்டா செல்ஃப் இருக்கு இல்லையா, தட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு தயங்கிறது, பவர் வேண்டாம், நான் உண்டு என் ஃபேமிலி உண்டு அப்படின்னா அதுக்கு பரேட்டா செல்ஃப் சரியா வருமா சார்? இல்ல அப்படி இது ஒரு ரொம்ப ஃபார்முலாவே ஆக்குறீங்க. எலாபரேட்டிவா கேஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்க சொல்றது வந்து எப்படின்னா பரேட்டா செல்ஃப் இருக்கிறத ஃபிட் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி போகாது, அப்படி போகாதீங்க. ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பதற்கு ஒரு தன்மை இருந்தா தானே எடுக்க முடியும். அது அந்த தன்மையே இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகலாம். என்னன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அந்த சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அந்த மனிதர்களை புரிஞ்சுக்குங்க. திருப்பி ஃபார்முலாக்குள்ள போடாதீங்க. சரி, மேத்தமெட்டிக்ஸா மாத்தாதீங்க. ரைட், நல்லது. தேங்க் யூ சார். தேங்க் யூ, தேங்க் யூ. வணக்கம் சார். வணக்கம். ரெண்டு ஃபாதர் கேஸ் சார். ஒரு கேஸ்ல யங் பர்சன், அவரோட ஃபாதர் வந்து விட்டுட்டு போயிட்டு அவர் வந்து கனெக்ட் பண்றாரு தட் எங்க ஃபாதர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு அவரை கண்டா வெறுப்பு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அவரு. And he is very angry. எப்ப பாரு அவருக்கு வந்து எல்லா ஏல்மெண்ட்டும் அதே சுத்தி சுத்தி அதுல வருது. இது ஒரு கேஸ். ரெண்டாவது வந்து ஒரு he's a 71 year old man. அவருக்கு என்னன்னா அவர் சைல்ட்ஹுட்ல வந்து அவ ஃபாதர் மிலிட்ரியில இருந்து அவரை வந்து இதால அடிப்பர், அந்த பையனை கட்டி போட்டு அடிச்சு அதெல்லாம் பண்ணுவார். அந்த பர்சன் வந்து I am of no use, அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே செல்ஃப் இதுவே இல்லாத அவர் இப்போ 71 இயர்ஸ் அவருக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கு, பட் ஸ்டில் ஹி கண்டினியூஸ் இன் தட் ஸ்டேட். ஸோ இந்த ரெண்டு ஃபாதர் எலிமெண்ட் இருக்கிற கேஸ் நீங்க எப்படி பார்ப்பீங்க சார்? ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அப்பா மேல வெறுப்பு, there is a grudge and rancor and resentment towards father. So it squarely covers ammonium carbonicum. அமோனியம் கார்போனிக்கம் நம்ம பின்னாடி எடுக்க போறோம் கிளாஸ், அதுல அடுத்த வாரம் எடுக்க போறோம். அது அமோனியம் கார்போனிக்கம். அப்பா மேல வெறுப்பு, அப்பா மேல கோபம், அப்பா மேல ஒரு ரேங்கர் இருக்கிற நிலை இருந்தா அது அமோனியம் கார்போனிக்கம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல. ரெண்டாவது கேஸ்ல வந்து டாமினேஷன் பை ஃபாதர். இப்ப என்னன்னா எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் டாமினேஷன் அப்படின்னு எடுக்கணும். அதுல இருக்கிற மருந்துகளை பார்த்துட்டு அதுல அவர் ஒரு கேரக்டர் சொன்னீங்க இல்லையா, செல்ஃப் கான்பிடென்ஸ் இல்லாம, ஒருத்தலஸ் இல்லாம, நம்ம ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நிலையை புரிந்து கொண்டு நீங்க மருந்து எடுக்கணும். வெறும் டாமினேஷன் ஆஃப் டாமினேஷன் பை அதர்ஸ் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கிட்டு போறதுக்கு பதிலா அவர் வந்து இந்த டாமினேஷனால நாம இப்படி ஆயிட்டோமே, ஒன்னும் ஒருத்த இல்லாம என்ன முன்னேற முடியாம இப்படி ஆயிட்டோமே அப்படிங்கறத பார்த்து எடுக்கணும். டாமினேஷனுக்கு ரெண்டு மூணு மருந்துகள் இருக்கு. இப்போ அலுமினா எடுத்துட்டீங்கன்னா டாமினேஷன் தான் பை பேரண்ட்ஸ், அலுமினாவில் இருக்கு. அணக்காடியத்துலேயும் டாமினேஷன் இருக்கு. ஆனால் அணக்காடியம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எதிர்த்து போராடுவாங்க, அது டெவில் நேச்சர் ஆஃப் அணக்காடியம். அலுமினா வந்து சப்மிசிவாகவே இருப்பாங்க, ஹெட் பிலாங்ஸ் டு அனதர், அப்பா சொல்றதே கேட்டு கேட்டு வாழ்றது இப்படி இருக்கும். எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் டாமினேஷன் ஒரு ரூப்ரிக் இருக்கு, அதில் இருக்கிற மருந்துகளை தேர்ந்தெடுத்து உங்க கேரக்டர் எப்படி பொருந்தது, அவருடைய பேத்தாலஜி எப்படி பொருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க மருந்து தரலாம். Thank you, thank you sir. Thank you sir. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பொண்ணு, நீங்க வாட்ஸ்அப்ல கூட போட்டிருந்தீங்களா சார், நோ மதர் நோ கேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, இந்த கேஸ் நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த பொண்ணு என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே, ஒரு 6 வயசுல இருந்தே என்னை வந்து ஹாஸ்டல்ல தான் சேர்த்துட்டாங்க. எங்க வீட்டுல 4 பொண்ணுங்க, சோ 4 பேரையும் வளர்க்க முடியாதுன்றதுனால என்ன சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல தான் இருந்தேன்.
அப்படிங்கும் போது இப்ப நான் வீட்டுல இருக்கேன், இப்போ ஒரு 2-3 இயர்ஸா வீட்டுல இருக்கா ஸ்கூல் முடிச்சுட்டு. அப்படிங்கும் போது இப்ப வந்து என்னன்னா அவங்க அம்மா வந்து இல்ல, அவங்க அம்மா அவங்க அப்பாவை பார்க்க ஊருக்கு போயிட்டாங்க. சோ பிள்ளைகள் மட்டும் இங்க இருக்காங்க, சிஸ்டர்ஸ்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. அப்ப வந்து எங்க அம்மாவோட கேர் எனக்கு என்னன்னு தெரியல. என் சிஸ்டர்ஸும் வந்து யாரும் எனக்கு தலைவலின்னு சொன்னா கூட அவனுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. வேலையில பிரச்சனை இருந்ததுன்னா கூட என்ன பண்ணுதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. சோ அம்மாவை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். அம்மா கேரே எனக்கு என்னன்னு தெரியாம போச்சு. அப்ப நான் வந்து அனாத குழந்தையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சார். ஆனா அம்மா வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க. இது நேட்ரம் யூர் நீங்க அதுல போட்டு நேட்ரம் ஊர் வரும் இல்லைன்னா மெக்னீசியம் ஊர் வரும். ஹார்ட் பேஷண்ட்னா மெக்னீசியம் ஊர் நேட்ரம் ஊர் வரும். சில்லி பேஷண்ட்னா வேற மருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். ஒரு பேசிக்கான க்வெஸ்சன் தான் சொல்லுங்க. ஆனிமன் சொல்ற மாதிரி ஒரு நோய்க்கு இதுதான் சிமிலாரிட்டி பார்க்கும்போது, நம்ம ஒரு மெடிசன் வந்து மாத்தி கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப காலிபைக்கு இப்ப புரோமேட்டங்க பதில காலிபை கொடுத்தோம்னா அந்த பேஷண்ட்டுக்கு அந்த கேரக்டரா மாறுவாங்களா? ரொம்ப சென்சிட்டிவான பேஷண்டா இருந்தா, இடியோசிங்கரெட்டிக் பேஷண்டா இருந்தா அந்த கேரக்டர் கொஞ்சம் மாறும்.